இப்போ வந்து அனிமேலியா கிங்டம் வந்து பல ஃபைலங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம முந்தின சாட்டில்லாம் பார்த்தோம் அந்த ஒவ்வொரு ஃபைலத்தை பற்றியும் இப்போ பார்த்துக்கிட்டே வருவோம் மொதல் இப்போ பார்க்க போகிறது வந்து பொரிஃபெரா இந்த பொரிஃபெரா ஃபைலன் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தீஸ் ஆர் மல்டி செல்லுலார் நான் மொட்டைல் அக்வட்டிக் ஆர்கானிசம்ஸ் அதாவது செல்லுலார் நிறைய மோர் தேன் ஒன் செல்லால் இருக்கும் அதில் நான் மோட்டைல் நான் மோட்டைல்னு சொன்னோம்னா இடத்துக்கிட நகராது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் பொதுவாக வந்து லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங் சொல்கிறப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க லிவிங் திங்ஸ் இடம் விட்டு இடம் நகரம் நான் லிவிங் திங்ஸ் இடம் விட்டு இடம் நகராதுன்னு சொல்லுவாங்க எக்ஸப்ஷன் பிளான்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஜென்ரலாக பட் இங்கே திஸ் இஸ் த அனிமல் தட் டு நாட் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் அக்வெட்டிக் ஆர்கானிசம் பெரும்பாலும் தண்ணியில் தான் இருக்கிற ஒரு உயிரினங்கள் தே எக்ஸிபிட் செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்போ பேசிக் லெவல் செல்லுலார் கிரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது அதோட உடல் எப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த பாடி இஸ் பெர்ஃபரேட்டட் வித் மெனி போர்ஸ் கால் ஆஸ்டியா அதோட உடம்பு பிறவங்க சின்ன 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 ஹோல்ஸாக இருக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பஞ்சோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸாக நிறைய இருக்கு இல்லையா அதே மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும் அந்த ஹோல்ஸுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ரியான்னு சொல்கிறது த பாடி வால் கன்டைன்ஸ் ஸ்பைக்கூல்ஸ் விச் ஃபார்ம் த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அதோட உடலானது ஸ்பைக்கூல்னு சொல்கிற பொருளால் ஆக்கப்பட்டிருக்கும் இதுதான் அதோட ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அதாவது எலும்பு மண்டலத்தை உருவாக்கும் அதாவது பாடி ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து சைக்கோன் யூபெலக்டல்லான்னு சொல்ல ரெண்டு அனிமல்ஸை கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு அனிமல்ஸையும் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம் இந்த படம் தான் வந்து லாஸ் சைக்கோன் இந்த ரெண்டோடய படங்கள் இதோட உடம்பில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய ஹோல்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அதனாலே தீஸ் கம்ஸ் த ஃபைலம் பொரிஃபேரா இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து சீலன்டிரேட்டா இந்த சீலன்டி ரேட்டாவில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் மெரைனாக இருக்கும் மெரைன் அல்லது சம்மார் ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சொன்னதும் அது செல்லுலார் ஆர்கனைசேஷன் இங்கேயும் வந்து செல்லுலார் ஆர்கனைசேஷன்லேருந்து அடுத்த லெவலான மல்டி செல்லுலார் ஆர்கனைசேஷன் வித் டிஷ்யூ கிரேட் ஆர்கனைசேஷன் ஸோ செல்லுலார்லேருந்து அடுத்த லெவலான இந்த டிஷ்யூ கிரேட் ஆர்கனைசேஷனில் இந்த அனிமல்ஸ் இருக்குது அதே மாதிரி இதோட பாடி வந்து ரேடியலி சிமெட்ரிக்கல் பட் அந்த பொரிஃபராவில் வந்து சிமெட்ரி பற்றி பேசவே இல்லை பிகாஸ் தே டு நாட் ஹாவ் எனி சிமெட்ரி இங்கே வந்து இட் இஸ் ரேடியலி சிமெட்ரிக்கல் அண்ட் பாடி வால் ஈஸ் டிப்ளோபிளாஸ்டிக் இரண்டு அடுக்காலான உடம்பு இருக்கும் உடல் பகுதி இருக்கும் இந்த இரண்டு அடுக்குன்னு சொல்லுறது ஒன்று எக்டோடம் இன்னொன்று எண்டோடோம் மீசோடோம் இருக்காது த அவுட்டர் எக்டோடோம் அண்ட் இன்னர் எக்டோ என்டோடம் ஆர் செப்பரேட்டட் பை நான் செல்லுலார் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் கால்ட் மீசோக்ளியா மீசோகிலியான்னு சொல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் எதுக்கு இன்பிட்வீன் எக்டோடம் அண்ட் எண்டோடம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து மீசோக்ளியான்னு சொல்லி ஒரு ஜெல்லி போல் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து இதோட வாய்ப்பகுதி மவுத் சரவுண்டட் பை ஷார்ட் டென்டக்கல்ஸ் தீஸ் டென்டக்கல்ஸ் பியர் ஸ்டிங் செல்ஸு கால் சிண்டோபிளாஸ் ஆர் நெமட்டோசிஸ்ட் இதோட வாய்ப்பகுதியில் வந்து உணர்நீச்சிகள் நிறைய இருக்கும் இந்த உணர்நீச்சிகளில் வந்து கொட்டும் செல்கள் அதாவது எதிரிகள் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக கொட்டும் செல்கள் இந்த உணர்நீச்சிகளில் இருக்கும் இந்த உணர்நீச்சுகளில் இருக்கிற இந்த கொட்டும் செல்களுக்கு பேர் வந்து நெமட்டோசிஸ்ட்டு அல்லது சிண்டோபிளாஸ்ட்னு சொல்கிறது அடுத்த ஸ்லைடில் வந்து இந்த ஃபைலம் சீலன்டி ரேட்டாவில் இருக்கிற அனிமல்ஸை பற்றி அந்த படங்களை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஜெல்லி ஃபிஷ் ஹைட்ரா ரெண்டுலேயுமே வந்து பாடியில் வந்து நிறைய டென்டக்கல்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த டென்டக்கிள்ஸில் வந்து அதோடய கொட்டும் செல்கள் என்று சொல்லப்படுகின்ற நிமட்டோசிஸ்ட் காணப்படுகிறது ஓகே நவு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த நெக்ஸ்ட் ஃபைலம் பிளாக்டிக் ஹெல்மெண்டர்ஸ் பிளாட்டி வந்து தமிழ்ல தட்டை புழுக்கொள்ளு சொல்லுவாங்க இந்த ஃபைலத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸோட பாடியும் வந்து ஃபிளாட்டாக இருக்கும் ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட்டு த பாடி இஸ் பயலேட்ரலி symmetrical triploblastic அண்ட் ஏசியலோமேட் அதோட பாடி வந்து பைசிமெட்ரி இருக்கும் அதோட பாடியில் வந்து மூணு லேயர்ஸ் அதனால இட் இஸ் ட்ரிப்ளோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் நேம்லி எட்டோடம் எண்டோடம் மீசோடம்னு சொல்லி மூணு லேயர்ஸ் இருக்கும் ஆனால் சீலம் சொல்கிறது இருக்காது ஸோ இட் இஸ் கால்டு ஏசியுலமேட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பேரசிட்டிக் இன் நேச்சர் இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து பேரசைட்ஸாக இருக்கும் பேரசைட்ஸ்ன்னு சொன்னால் இன்னொரு லிவிங் ஆர்கானிக்ஸத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும் எதுக்குன்னு சொன்னால் அதோட ஃபுட்டுக்காக அதோட ஃபுட்டுக்காக ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிற அனிமல்ஸை பூராமே வந்து விசே பேரசைட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்க்ரீஷன் அக்கர்ஸ் பை ஸ்பெஷலைஸ் செல் கால் ஃப்ளேம் செல்ஸ் இப்போ இது வரைக்கும் சொன்ன ரெண்டு ஃபைலத்துலேயும் வந்து எக்ஸ்க்ரீஷனை பற்றி ஸ்பெஷலாக சொல்லலை ஸோ அதோட செல் ஐ மீன் செல்களே வந்து அந்த வேலையும் சேர்த்து பார்க்கும் பட் இங்கே வந்து எக்ஸ்க்ரீஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் செல் இருக்குது விச் இஸ் கால் ஃப்ளேம் செல் இன் பிளாட்டி ஹெல்மின்ட்ரஸ் அண்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து பைசெக்ஷுவல் அனிமல்ஸ் பைசெக்ஷுவல் அனிமல்ஸை வந்து நம்ம இன்னொரு வேர்ட்லேயும் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னோம்னா ஹெர்மா ஃபோர் டைட்ஸ் ஹெர்மா ஃபுரோடைட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பைசெக்ஷுவல் அனிமல்ஸ்னு சொல்லி பேர் பைசெக்ஷுவல் அனிமல்ஸ் மீன்ஸ் த அனிமல்ஸ் விச் இஸ் ஹேவிங் போத் செக்ஸ் ஆர்கன் இந்தம் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ரெண்டுமே வந்து ஒரே அனிமல்ஸில் இருந்துச்சுன்னா தே ஆர் கால்டு பைசெக்ஷுவல் அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூக் அண்ட் வார்ம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து இதோட பிக்சர்ஸை நம்ம பார்க்கலாம் இங்கே படத்தில் பார்க்குறது வந்து லிவர் ஃப்ளூக் இது பெரும்பாலும் மாற்றோட கல்லீரில் இருக்கிற ஒரு வகையான புழு அடுத்தது வந்து டேப்வாம் இது மனிதனோட குடலில் இருக்கிற புழு நம்முடைய மனிதனோட குடலில் வந்து இந்த புழுக்கள் இருந்து அதுக்கு தேவையான உணவை பூரா எடுத்துக்கும் நமக்கு அது சாப்பிட்றது போக மிச்சம்தான் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டுமே வந்து சாப்ரோஃபைட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஃபைலம் நம்ம பார்க்குறது வந்து ஹஸ்க் ஹெல்மின்தஸ் இந்த ஹஸ்க் ஹெல்மின்தஸை வந்து விசே ஐ மீன் புழுக்கள்னு சொல்லுவாங்க இதோட பாடி வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் ரவுண்டாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் கால் ரவுண்ட் வார்ம்ஸ் இந்த அஸ்தி வந்து இது கூட வந்து லைக் பிளாட்டி ஹெல்மின் தஸ் சிமெட்ரிக்கல் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் அது வந்து ஏசிலோமேட் பட் திஸ் இஸ் சூடோசிலோமேட் இந்த பாடி கேவிட்டி இஸ் ஏ சூடோசீலம் ஸோ சீலம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் மூணு லேயர்ஸ் இருக்கும் ஏற்கனவே சொன்னால் எக்டோடம் மெண்டோடம் மீசோடம்னு சொல்லி மூணு லேயர் இருக்கும் சீலம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சீலம் ஃப்ளூயிட் இருக்காது ஸோ இட் இஸ் கால் சூலோசீடமேட்னு சொல்கிறது அடுத்தது வந்து த பாடி இஸ் ரவுண்ட் அண்ட் பாயிண்டட் அட் போத் இந்த வகையான விலங்குகளில் வந்து அதோட உடலானது ரவுண்டாக இருக்கும் அதோட ரெண்டு எண்டும் அந்த விலங்கோட ரெண்டு எண்ணும் ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்கும் அண்ட் இதோட பாடி வந்து செக்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது அன்செக்மெண்டட் அண்ட் கவர்டு பை தின் கியூட்டிக்கல் கியூட்டிக்கல்னு சொல்லுறது ஒரு வளவளப்பான ஒரு சளி போன்ற ஒரு பொருள் இந்த க்யூட்டிக்கல் அதோட மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் இங்கே வந்து த அனிமல்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஸ் மொதல் பார்த்தா அந்த பிளாட்டிஹெல்மின் தஸில் வந்து தே ஆர் பைசெக்ஷுவல் அனிமல்ஸ்ன்னு சொன்னேன் பட் இங்கே வந்து செக்ஸ் ஆர் செப்பரேட் நெக்ஸ்ட் லேடில் வந்து இந்த கேட்டகரியில் வர்ற அனிமல்ஸை படமாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற படம் ரெண்டுமே வந்து அஸ்கெல்மிந்தஸ் வகையை சார்ந்த விலங்குகள் இதோட உடம்பை பார்த்திங்கன்னா பிளாட்டி ஹெல்மின் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் ரவுண்டாக இருக்குது அதே மாதிரி அதோட எண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் பாயிண்டடாக இருக்கும் அஸ்கேரிஸ் அண்ட் ஓச்சரேரியா இந்த ரெண்டுமே வந்து அஸ்கெல்ம்தஸுக்காக எடுத்துக்காட்டாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற அனிமல்ஸ் இப்போ அடுத்த ஃபைலம் வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அனிலிடா தமிழில் வந்து வளை தசை புழுக்கள்னு சொல்லுவாங்க இது கூட ஒரு புழு இனங்களைச் சேர்ந்த இந்த தான் ஸோ இந்த ஃபைலத்தில் இருக்கிற அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இது ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் தீஸ் அனிமல்ஸ் ஆர் பயோலேட்ரலி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ட்ரூசிலிமேட் அனிமல் இப்போ இது வரைக்கும் சொன்னதில் வந்து ஏசிலமேட் அனிமல் சொல்லியாச்சு சூலோசிலமேட்னு சொல்லியாச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர் இன்ட்ரடியூசிங் சீலோமேட் அனிமல்ஸ் ஸோ அனிலிடா வந்து சீலோமேட் அனிமல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்கிறப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி எக்டோடம் எண்டோடம் மீசோடம் இருக்கும் ஆனால் அதோட சேர்ந்து இந்த என் எக் ஐ மீன் எண்டோடோமுக்கு மேலே வந்து தெர் வில் பி அ பாடி கேவிட்டி ட்ரூ பா பாடி கேவிட்டி ஸோ இட் இஸ் கால்டு சீலோமேட் அனிமல்ஸ் தென் டிஷூ லெவல் அதாவது செல்லுலார் லெவல் டிஷ்யூ லெவல் இதில் இருந்து அடுத்த லெவலான ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு வருது இதில் தி ப்ரொசஸ் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்போ ஆர்கன் சிஸ்டம் இருக்கும் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்வது ஒரு பர்டிகுலர் வேலையை செய்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லுறது நெக்ஸ்ட் பாடி இஸ் எக்ஸ்டர்னல் டிவைடட் இன்ட்டு செக்மெண்ட்ஸ் கால்ட் மெட்டாமர்ஸ் இதோட பாடியை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கண்டங்கண்டங்களாக இருக்கும் செக்மெண்ட்ஸாக இருக்கும் இந்த செக்மெண்ட்ஸுக்கு பேர் வந்து மெட்டாமர்ஸ்ன்னு சொல்கிறது அதே மாதிரி த பாடி ஆஃப் in இன் திஸ் ஃபைலம் இஸ் by பை thin cuticle. வளவளப்பான cuticle என்ற பொருளால் இந்த பாடி கேவிட்டி வந்து கவர் ஆகியிருக்கும் அதே மாதிரி இந்த ஆர்கானிசத்துக்கு வந்து லோக்கோமோஷனுக்காக இடம் பெயர்வதற்காக வந்து கால்கள் இருக்கு, இந்த கால்களுக்கு வந்து சீடேன்னு சொல்கிறது சீடே அல்லது பேரஃபோடியான்னு சொல்லுவாங்க இந்த சீட்டி ஆர் பேரஃபோடியான்னு சொல்கிறோம் இதோட கால்கள் இடம் பெயர்வதற்கான உறுப்புகள் இங்கே இந்த டைப் ஆஃப் ஆர்கானிசத்தில் வந்து செக்ஸஸ் மே பி டிஃபரண்ட் ஆர் யுனைட்டட் சில வகை புழுக்களில் வந்து தே ஆர் பைசெக்ஷுவல் வேர்ம்ஸ் அண்ட் சிலவை வந்து ஆப்போசிட் செக்ஸ் தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் அனிமல்ஸும் சேர்ந்துருக்கும் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து நேரிஸ் எர்த்வாம் லீச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதோட படத்தை நம்ம நெக்ஸ்ட் லைனில் பார்ப்போம் இப்போ இந்த மூணு படங்களையும் கவனித்து பார்த்தீங்கன்னா லீச் ஆகட்டும் வார்ம் ஆகட்டும் நேரிஸ் ஆகட்டும் மூணோட உடம்புலேயும் வந்து செக்மெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நேரிஸில் வந்து இந்த சீட்டியை நம்ம தெளிவாக பார்க்க முடியும் கால்கள் பொய்க் கால்கள் அதாவது ஆர்கன் லோக்கோமோட்டோட ஆர்கன்ஸ் வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியும் பட் மற்ற ரெண்டுலேயுமே வந்து இருக்கும் தேர்மேரி மைனியூட் ஸோ இந்த மூணுமே வந்து லீச் வார்ம் நேரிஸ் இந்த மூணுமே வந்து அனிலிடா குரூப்புக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது இந்த அனிமல் கிங்டத்துலேயே வந்து ரொம்ப பெரிய ஃபைலமாக சொல்லப்படுறது வந்து இந்த ஆத்ரோபோடா இந்த ஆத்ரோபோடாவை பார்த்தோம் சொன்னோம்னா இதோட உடம்பு தே ஆர் பயலேட்ரலேசிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட் ஸோ சீலம் இதுலேயும் இருக்குது அதே மாதிரி மூணு லேயர்ஸ் இருக்கும் எட்டோடம் மெண்டோட மீசோட மூணு லேயரும் இருக்கும் அண்ட் இட் இஸ் பைலேட்ரலிஸ்மெட்ரிக்கல் இதோட பாடியை பார்த்தோம்னா மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் நேம்லி ஹெட் தொராக்ஸ் அண்ட் அப்டோமன் இந்த தொராக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்லேருந்தும் பேட் ஜாயிண்ட் லெக்ஸ் அதாவது பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு கால்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கும் எந்த செக்மெண்ட்னா தொராக்ஸிக் செக்மெண்ட்ல இருந்தோம் அந்த கால் எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன ஜாயின்ஸோடு சேர்ந்துருக்கும் தட் இஸ் வாய் இட் இஸ் கால்ட் ஆர்த்ரோபோடா போடா ஆர்த்ரோ மீனிங்கே வந்து கணு காலிகள்னு சொல்லுவாங்க கால்கள் வந்து விட்டா சேர்ந்துருக்கும் நிறைய கணுக்கள் இருக்கும் ஸோ தட் இஸ் கால்ட் ஆர்த்ரோபோடா இந்த ஜாயின் லெக்ஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஃபர்தர் இந்த ஆத்தோ படவில பார்த்தோம்னா த எக்ஸோ ஸ்கெலிட்டன் எக்ஸோ ஸ்கெலிட்டன்னால் அது உடம்போட மேல் பகுதியில் இருக்கிற சட்டகம் இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் கைட்டின் என்கின்ற ஒரு பொருளாலான எக்ஸோ ஸ்கெலிட்டன் அதோட பாடியில் இருக்கும் அதுவும் என்ன ஆகும்னா த ஷெட் பீரியாடிக்கலி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து அது வளர்ச்சியோட வளர்ச்சி பருவநிலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து அந்த ஸ்கெலிட்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்கும் ஷெட் பண்ணும் இது உதிர்ந்து புதிதாக ஒரு சட்டகமானது டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பாடி கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் ஹிமோ லிம்பு ஹிமோலிம்புன்னு சொல்கிறது வந்து பிளட்டு இங்கே வந்து பிளட்டு இட் இல் நாட் பி இன் ரெட் இன் கலர் அவர் பிளட் இஸ் ரெட் இன் கலர் பிகாஸ் த பிளட் கண்டைன்ஸ் ஹிமோக்ளோபின் ஹிமோக்ளோபின் இல்லாத ஒரு பிளட் இருக்கும் ஹிமோலை லிம்ப்னு சொல்கிறது நெக்ஸ்ட் இங்கே வந்து ரெஸ்பிரேஷன் இஸ் டேக் பிளேஸ் பை பாடி சர்ஃபேஸ் கில்ஸ் அண்ட் ட்ராக்கியா இந்த மூணு மெத்தேட்லேயும் மூணு ஆர்கன்ஸையும் யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் நடக்குது ரிகார்டிங் எக்ஸ்கிரேஷன் எக்ஸ்கிரீஷனை பார்த்தோம்னா எக்ஸ்கிரீஷன் அக்கார் பை மால்வீசியன் டியூப்லஸ் மால்பீஜன் டியூப்ஸை பற்றி பயன்படுத்தி வந்து எக்ஸ்கிரீஷன் நடக்குது இதுக்கு முன்னாடி வந்து பிளாட்டிஹெல்மின் தஸில் பார்க்குறப்ப வந்து யூஸிங் ஃப்ளேம் செல் எக்ஸ்கிரீஷன் டேக் பிளேஸ்ன்னு பார்த்தோம் இப்போ இங்கே வந்து யூசிங் மால்பீஜியன் டியூபல்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் டேக் பிளேஸ் படிக்கிறப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கம்பேரிசன் பண்ணி படித்தீங்கன்னா மறக்காது அண்ட் தெர் ஆர் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கிவன் ஃபார் ஆர்ட்ரோபோடா நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த எக்ஸாம்பிள்ஸில் சில உங்களுக்கு காட்டப்படுகிறது ஆல் these பிக்சர்ஸ் ஷோன் ஹியர் கம்ஸ் under arthropoda ஆர்த்ரோபோடா இதில் பார்த்திங்கன்னா இதோட கால்கள் போராமே வந்து அந்த தொராக்ஸில் இருந்து சைடு ரெ பக்கத்துக்கு ரெண்டாக வந்திருக்கும் யூ கேன் அப்சர்வ் வெரி கிளியர்லி இந்த கேஸ் ஆஃப் அ க்ராப் தென் scorpion அதே மாதிரி வந்து காக்ரோச் ஸ்பைடர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கால் எல்லாமே வந்து தொராக்ஸ் அதாவது ஷ ஐ மீன் மார்பு பகுதியிலருந்து வந்திருக்கும் அதே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே ஒவ்வொரு காலாக இருக்கும் அதே மாதிரி அதோட கைட்டின் நம்ம நண்டு ரொம்ப நல்லாவே தெரியும் அதோட மேலே ஒரு ஓடு இருக்கும் இல்லையா தட் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின் இப்போ அதே மாதிரி இதோட கால்களை கவனித்து பார்த்தீங்கன்னா விட்டு பிட்டா சேர்ந்த மாதிரி இருக்கும் நிறைய கணுக்கள் இருக்கும் ஸோ தே ஆர் கால் ஆத்ரோ போடா இப்போ பார்க்க போகிற ஃபைலை வந்து மொலஸ்கா தமிழில் வந்து மெல்லுடலிகள்னு சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்ட் ஸ்கின் அனிமல்ஸ் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்கின் அனிமல்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் மொலாஸ்கா இதோட பாடியை பார்த்தோம்னா இட் இஸ் பயலேட்ரலி சிமெட்ரிக்கல் வெரி சாஃப்ட் அண்ட் அன்செக்மெண்டட் செக்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாடி வந்து பயலேட்ரலிசிமெட்ரிக்கல் இதோட உடலை வந்து மொத்தமாக வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன் இஸ் ஹெட் செகண்ட் ஒன் இஸ் மஸ்குலர் ஃபூட் தேர்டு ஒன் இஸ் விசரல் மாஸ் விசரல் மாஸ்ன்னு சொல்கிறது வந்து ஹெட்டு அதே மாதிரி ஃபூட் இதை தவிர உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண ஒரு குரூப் தான் இந்த விசரல் மாஸ்ன்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் அதோட என்டையர் பாடி வந்து எப்படி இருக்குன்னா ஃபோல்டட் ஸ்கின்ஸாக இருக்கும் அதனாலேயே என்ன பண்ண முடியும்னா அதோட பாடியை வந்து சுருக்கி சின்னதாக முடியும் என்டையர் பாடி இஸ் கவர்டு வித் ஃபோல்ட் ஆஃப் தின் ஸ்கின்ஸ் அந்த தின் ஸ்கின்ஸுக்கு பேர் வந்து மேண்டில்னு சொல்கிறது இந்த மேண்டில்னு சொல்கிற தின் ஸ்கில்லால் அந்த உடம்பு பூரா வந்து ஆக்கப்பட்டிருக்கும் அந்த ஃபோல்டிங்ஸ் இருக்கனால அதோட பாடியை வந்து சின்னதாக சுருக்கிக்க முடியும் இந்த மேண்டில் வந்து இன்னொரு வேலையும் செய்யும் என்னென்னா இட்ஸ் எக்ரியேட்ஸ் அவுட்டர் ஹார்ட் கேல்சியரஸ் ஷெல் இந்த கேல்கேரியஸ் செல்னு சொல்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு ஓடு இந்த கேல்கேரியஸ் செல்லை வந்து இந்த மேண்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இதோட ரெஸ்பிரேஷன் பற்றி பார்த்தோம்னா திஸ் ரெஸ்பியர் த்ரோ கில்ஸ் லங்ஸ் ஆர் போத்து கில்ஸை வச்சியும் என்ன ஐ மீன் ரெஸ்பிரேஷன் நடக்கும் லங்ஸ் வச்சும் ரெஸ்பிரேஷன் நடக்கும் ரெண்ட வச்சும் கில்ஸ் லங்ஸு ரெண்டையுமே வச்சு நமக்கு ரெஸ்பிரேஷன் நடக்கும் டிபெண்டிங் அப்பான் த ஹேபிட்டேட் ஆஃப் தி அனிமல் எங்கே இருக்கோ அதை பொறுத்து செக்ஸஸ் ஆர் செப்பரேட் ஹியர் மேல் ஃபிமேல் அனிமல்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் அஸ் கார்டன் ஸ்நைல் அண்ட் ஆக்டோபஸ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் வி கேன் சி த பிக்சர்ஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது வந்து பிக்சர் ஆஃப் கார்டன் ஸ்நைல் அண்ட் ஆக்டோபஸ் இந்த ஸ்னைல் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதற்கோட உடம்போட மேலே வந்து ஒரு ஹார்ட் மெட்டீரியல் அதோடய ஓடு இருக்கும் அந்த உடம்பை வந்து அதால் என்ன பண்ணிக்க முடியும் சுருக்கி அந்த ஓட்டுக்குள்ளே வந்து வச்சுக்க முடியும் எப்போன்னா டியூரிங் எனி டேஞ்சர்ஸ் ஏதாவது ஆபத்து காலங்களில் வந்து அதோட உடலை உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு அது என்ன பண்ணும்னா அப்படியே அந்த உடம்பை சுருக்கி மேண்டில் என்ற அந்த ஃபோல்டர் ஸ்கின்னை வந்து ஐ மீன் ஸ்ட்ரிங் பண்ணி மொத்தத்தையும் அந்த ஓட்டுக்குள்ளேயே ப்ரொடெக்ட் வச்சு ப்ரொட்டெக்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி தான் ஆக்டோபசம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எக்கினோடெர்மேட்டா இந்த எக்கினோ டெர்மேட்டாவில் வர்ற எல்லா அனிமல்ஸுமே வந்து மெரெயின் அனிமல்ஸ் கடலில் தான் வாழும் அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தோம்னா அடல்ட் அனிமல்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் பட் லார்வே ரிமைன்ஸ் பயோலேட்ரலி சிமெட்ரிக்கல் ஸோ அனிமல்ஸ் வந்து அடல்ட் ஸ்டேஜில் வந்து ரேடியல் சிமெட்ரியும் லார்வல் ஸ்டேஜில் வந்து பயோலேட்ரல் சிமெட்ரியும் இருக்கும் ஸோ ரெண்டு அதோடய லைஃப்பில் வந்து ரெண்டு ஸ்டேஜில் ரெண்டு டைப் ஆஃப் சிமெட்ரி இந்த மாதிரியான எக்கினோடர்மேட்டோ அனிமல்ஸ் போகாமே வந்து லோக்கோ மோஷன் அக்கர் பை டியூப் ஃபீட் டியூப் ஃபீட்டுன்னு சொல்லப்படுகின்ற குழல் கால்கள்னு சொல்லுவாங்க அந்த டியூப் ஃபீட்டை வச்சுக்கிட்டு அது வந்து இடம் பெயரும் த பாடி வால் இஸ் கவர்டு வித் ஸ்பைனி ஹார்ட் கல்கரியஸ் ஆக்சிஸு ஆக்சிக்கல்ஸ் அதோட உடம்பு போறாமே பார்த்தோம்னா ரொம்ப கடினமான முள்ளுமுள்ளாக இருக்கிற ஓடால் ஆக்கப்பட்டிருக்கும் ஸ்பைனி ஸ்பைனின்னா முள் முள்ளாக இருக்கிறது கல்காரியஸ் சொல்கிறது சொல்ல ஆஸ்கிசஸ்ன்னு சொல்கிறது வந்து கடினமான இந்த ஓடு அந்த ஓடும் முள்ளோட இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கறது வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷும் சி ரெண்டுமே வந்து இந்த எக்னோடர்மேட்டாவுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க